இந்த பேஷண்ட் வந்து முகவாதம்னு என்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ முகவாதத்துக்கு வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்றேன், முகவாதம்ன்றது வந்து குளிர்னால வரக்கூடிய லோயர் மோட்டார் நியூரான் லீஷன், அதாவது ஃபேஷியல் நர்வ் 7th கிரேனியல் நர்வ் இது அஃபெக்ட் ஆகுறதுனால வர்றது. இப்போ லோயர் மோட்டார் நியூரான் லீஷன்னா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது மூளையில் பிரச்சனை கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் பிரெயின், மூளையை விட்டு வெளியில் வரக்கூடிய பெரிபிரல் நர்வ் அதாவது கிரேனியல் நர்வ்னு சொல்லுவோம். இந்த கிரேனியல் நர்வ் வந்து பிரச்சனையினால இருக்கு, இதுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் கிடையாது. இது மாதிரி வந்து இந்த பெல்ஸ் பால்சின்னு சொல்லக்கூடிய இந்த முகவாதம் வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஸ்கேன் எல்லாம் போக தேவையில்லை, நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா நம்மளுடைய கண்ணை வந்து மூட முடியாது, அதே மாதிரி வாய் வந்து டீவியேஷன் ஆகும், ஒரு பக்கமா விளைக்கும் அப்படி இருக்கும். ஸோ இதை வந்து இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்க கண்ணு நல்லா மூடுது, அதே மாதிரி வாய் மட்டும் கோணி இருந்தாங்கன்னா நம்ம மூளையை ஸ்கேன் பண்ணணும். உங்க பாத்தீங்கன்னா ஒரு பெல்ஸ் பாலிஸ்க்கே வந்து மூளையெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசியோதெரபி எது கொடுக்கணுமோ அதை கொடுக்கல, பிசியோதெரபி எடுக்கணும், மாத்திரை சாப்பிட்டுட்டு பிசியோதெரபி எடுத்துருந்தா சரியா இருக்கும்.